அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு உடல் எடை குறைப்புக்கான லோ கார்போஹைட்ரேட் பத்தி பார்க்கலாம். உடல் எடையை குறைக்க பலவிதமான உணவு கட்டுப்பாடு உள்ளது. இந்த வீடியோவில் குறைந்த மாவுசத்துள்ள உணவு கட்டுப்பாடு குறித்தது. இது ஒரு ஆரோக்கியமான மற்றும் மிகவும் பயனுள்ள டயட்டிங் ஆகும். இதனால் நம் 5 முதல் 10 கிலோ வரை ஓரிரு மாதத்தில் எடை குறையலாம். இந்த உணவு கட்டுப்பாடு நமது உடல் உள்ள கொழுப்பையும் குறைக்கும். நாம் எவ்வாறு மாவுச்சத்து உட்கொள்ள வேண்டும்? சாதாரணமாக ஒரு நாளைக்கு 300 கிராம் மாவுச்சத்து தேவைப்படும். நாம் அதிலிருந்து 50 முதல் 100 கிராம் அளவு மட்டுமே மாவுச்சத்துள்ள உணவுகளை உட்கொள்ளும் போது உடல் எடை குறைகிறது. அதாவது நம்முடைய சாதாரண உட்கொள்ளக்கூடிய 2000 கலோரியில் இருந்து 500 கலோரி குறைத்து கொள்ள வேண்டும். இதற்கு தானிய வகைகளான அரிசி, கோதுமை முதலியவற்றை குறைத்து கொள்ள வேண்டும். அதிகமாக காய்கறிகள் மற்றும் மிதமான பழங்களையும் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக நாம் எந்தெந்த உணவு வகைகளை தவிர்ப்பது நல்லது? சர்க்கரை. எல்லா வித சர்க்கரையும் தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக வெள்ளை சர்க்கரை, தேன் மற்றும் நாட்டு சர்க்கரையை மிகவும் குறைவாக உபயோகப்படுத்தவும். மற்றும் சர்க்கரையில் செய்யும் பானங்கள், தின்பண்டங்களை தவிர்ப்பது நல்லது. அடுத்தது தானியங்களிலான உணவு வகைகளை மிகவும் குறைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக மைதா, அரிசி, வெள்ளை ரொட்டி மற்றும் பாஸ்தாக்கள், அதிக ஸ்டார்ச் உள்ள உணவுகளான கிழங்கு வகைகளையும் குறைவாக உபயோகப்படுத்தவும். டிரான்ஸ்பட்ஸ், அதாவது எண்ணெயில் பொறித்து எடுக்கப்பட்ட பலகாரங்கள், சிப்ஸ் வகைகளை தவிர்ப்பது நல்லது. குறைந்த அளவு எண்ணெயை சமையலுக்கு உபயோகப்படுத்தவும். அதிகம் பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகளான தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட கேக், பிஸ்கட், கிரீம், பேக்கரி உணவு பதார்த்தங்களையும் தவிர்க்கவும். டார்க் சாக்லேட்டில் ஆன்டிஆக்சிடன்ட்ஸ் அதிகமாக உள்ளது, ஆனால் அதை நம் குறைவாக உபயோகப்படுத்தலாம். மதுவை உட்கொள்ளுவோர் குறைத்துக் கொள்ள வேண்டும். கொழுப்பு நீக்கிய இறைச்சியையும் மீனையும் நாம் வேக வைத்து உட்கொள்ளலாம். கார்போஹைட்ரேட்ஸ் குறைவான ஒரு மாதிரி மெனு. காலையில் வெறும் வயிற்றில் கொழுப்பை கரைக்கக்கூடிய ஏதாவது பானங்களை உட்கொள்ள வேண்டும். நல்ல தரமான கிரீன் டீ அல்லது ஆப்பிள் சிடர் வினிகர் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்து 1 கப் தண்ணீரில் கலந்து குடிக்க வேண்டும். காலை சிற்றுண்டிக்கு ஏதாவது சிறிய அளவு எடுத்துக்கொள்ளலாம். இட்லி, தோசை, ரொட்டி, உப்மா, ஓட்ஸ், இதில் ஏதாவது ஒன்றை 2 நம்பர் அல்லது 1 கப் வீதம் எடுத்துக்கொள்ளலாம். இதற்கு காய்கறி கிரேவி அல்லது ஒரு வேக வைத்த முட்டையை எடுத்துக்கொள்ளலாம். மதிய உணவில் 1 கப் அரிசி அல்லது 2 சப்பாத்திகளை எடுத்துக்கொள்ளலாம். 2 வகையான காய்கறிகளையும் உட்படுத்தலாம். அசைவ உணவு உட்கொள்ளுவோர் மாமிச உணவுகளையோ அல்லது மீன் குழம்பு உபயோகப்படுத்தலாம். தயிர் அல்லது மோர் சேர்த்துக் கொள்ளலாம். பசி உணர்வு மிக மதிவாக உள்ளவர்கள் சாப்பிடுவதற்கு முன் வெஜிடபிள் சாலட் எடுத்துக்கொள்வது நல்லது, பசியும் குறையும். மாலை டீ அல்லது காஃபி உட்கொள்ளலாம். இரவு உணவில் 1 கிண்ணம் வெஜிடபிள் மற்றும் முட்டையின் வெள்ளை சேர்த்து சாலட் உட்கொள்ள வேண்டும். மற்றும் 1 கிளாஸ் மில்க் ஷேக் குடிக்கலாம். இரவு உணவில் அரிசி, கோதுமை மற்றும் தானிய உணவு வகைகளை தவிர்ப்பது நல்லது. உங்களுக்கு உணவு இடைவேளைகளில் பசி ஏற்பட்டால் ஆரோக்கியமான குறைந்த கார்போஹைட்ரேட் உள்ள சிற்றுண்டிகளை சாப்பிடலாம். அவை 1 கப் பழங்கள், 1 கப் மோர், 1 அல்லது 2 வேகவைத்த முட்டைகள், வெஜிடபிள் சாலட், அதில் கேரட், வெள்ளரி, முட்டைக்கோஸ் போன்ற வேக வைக்காத காய்கறிகள் அடங்கும். 1 கைப்பிடி அளவு கொட்டைகள், ஆரோக்கியமான சூப்புகள், முளைக்கட்டிய அல்லது வேக வைத்த பயிர்கள் மற்றும் கடலைகள். உடல் எடை வேகமாக குறைய சில வழிகாட்டுதல். உடற்பயிற்சி. நமது உடல் உள்ள கொழுப்பு மற்றும் எடை குறைய 45 நிமிடங்கள் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்ய வேண்டும். முதல் 20 நிமிடங்கள் நம்முடைய கேலரிகள் எரிவதில்லை. இதனால் 20 முதல் 30 நிமிட உடற்பயிற்சியால் உடல் எடை குறையாது. தினமும் உடற்பயிற்சி செய்ய முடியாதவர்கள் வாரத்தில் 5 நாட்கள் 1 மணி நேரம் வீதம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். தினமும் 2 அல்லது 3 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் குடிக்க வேண்டும். உடற்பயிற்சி செய்வோர் மிக அதிகமாக உட்கொள்ளவும். மன அழுத்தம். உங்களுக்கு மன அழுத்தம் மிகவும் அதிகமாக உள்ளது என்றால் உங்கள் ஹார்மோன் உங்களுக்கு எதிர்வினை ஆற்றும், அதாவது பசியை கூட்டுகிறது. அதிக உணவு உட்கொள்வதால் உடல் எடை குறையாது. தியானம், ஆழ்ந்த மூச்சு பயிற்சி மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். உறக்கம், அதுவும் எதிர்வினை ஆற்றக்கூடியது. சரியான உறக்கம் இல்லாமல் இருந்தால் உடல் சோர்வை அதிகரிப்பதால் உடற்பயிற்சி செய்ய முடியாமல் போகும். உணவு கட்டுப்பாடும் குறையும். சில மருத்துவ காரணங்களாலும் உங்கள் எடை குறையாமல் இருக்கும். உதாரணமாக தைராய்டு பிரச்சனை உள்ளவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை பெற்று அதற்கான மருந்துகளையும் உட்கொண்டு உணவு கட்டுப்பாடை கடைபிடிப்பது நல்லது. இந்த உணவு கட்டுப்பாடை சரியாக கடைபிடித்து உடற்பயிற்சியும் செய்யும் போது முதல் சில நாட்கள் அதிகமாக உடல் எடை குறைவதை விட உடல் உள்ள நீர்ச்சத்து குறையும். இதனால் துணி அழிவிடும் டேப் வைத்தோ அல்லது பிஎம்ஆர் எனப்படும் உடலில் உள்ள கொழுப்பு மற்றும் சதைப்பற்றை கணக்கிடும் மெஷினில் அளவிட்டு உடல் எடை குறைவதை அளவிடலாம்.
மற்றும் நமது போட்டோக்களின் மூலமாக தைத்தபடி ஆடைகளை இடும்போது வித்தியாசத்தை உணரலாம். பொறுமையாக முயற்சி செய்யுங்கள், நிச்சயமாக எடை குறையும். எங்கள் வீடியோக்களை பார்த்தமைக்கு நன்றி. மீண்டும் எங்கள் வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.